வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ஃபிசியோ யூடியூப் சேனல். நான் டாக்டர் கார்த்திக் முருகேசன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம தமிழ் அண்ட் ஃபிசியோ சேனலுக்கு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்க ஆர்விஎஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபி, ஃபிசியோதெரபிஸ்டாக நான் கேரியரை ஸ்டார்ட் பண்ண ஆர்விஎஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சூலூர் கோயம்புத்தூரில் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஃபிசியோதெரபி காலேஜில் பிரின்சிபலாக இருந்த டாக்டர் நாகராணி சண்முகம் அவர்கள், மேனேஜிங் ட்ரஸ்டி மிஸ்டர் செந்தில் கணேஷ் அவர்கள், அப்புறம் சேர்மன் டாக்டர் கே வி குப்புசாமி அவர்கள், என்னோட காலீக்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் கார்த்திக் முருகேசன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஈஸியான ஒர்க் அவுட் பிகினர்ஸுக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்கான ஒர்க் அவுட் தான் பார்த்தோம். ஆனால் அதை பண்ண முடியாதவங்க, கொஞ்சம் ஏஜ் பீப்புள், இல்லை வீக்காக ஃபீல் பண்ணுறவங்க, இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோவில் இருக்கிற எக்ஸசைசஸ் ஹார்டாக ஃபீல் பண்ணுறவங்க, எப்படி ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராமை வீட்டில் பண்ணலாம் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல், அதே சமயத்தில் கொஞ்சம் லெஸ் ஸ்ட்ரெனுவஸாக இருக்க மாதிரி. இது வந்து மென் விமன் யார் வேணால் பண்ணலாம், எந்த ஏஜாக இருந்தாலும் சரி, 80s 90s இருக்கவங்க கூட பண்ணலாம். ஒரே ஒரு கண்டிஷன் தான், அவங்களுக்கு வேறு ஏதாவது அசோசியேட்டட் ஹார்ட் கண்டிஷன்ஸோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இஷ்யூஸ், லோ பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு, வேறு சிவியரான ஆர்த்ரைட்டிஸ் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த ப்ரோக்ராமை அவங்க ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க அந்த ப்ரோக்ராமை டெய்லர் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு ஜெனரல் கைட்லைன் தான். பட் எக்ஸசைசஸ் வந்து எந்த ஏஜில், ஏஜை ஒரு ரீசனாக சொல்லி நான் எக்ஸசைஸ் பண்ண முடியாது, நான் வாக்கிங் மட்டும் போனாலே போதும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தப்பான கான்செப்ட். நம்ம மசில் ஸ்டோன்டாக இருக்கிறதுக்கு, நம்ம ஜாயின்ஸ், நம்ம போன்ஸ் இதெல்லாம் வந்து அதோடைய ஒரு கேப்பபிலிட்டி குறையாமல் இருக்கிறதுக்கு குறையும். இன்ஃபேக்ட் அந்த குறையிற தன்மை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கிறதுக்கு, நம்ம எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைசஸ் ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு நான் டீச் பண்ண போகிறது, சாரி உங்களுக்கு ஷோ பண்ண போகிறது ஒரு 4x4 எக்ஸசைசஸ். இது வந்து எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் அவங்க ட்ரை பண்ணலாம். இந்த எக்ஸசைசஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப பேசிக்காகவும் தெரிஞ்சதுன்னா, இதுக்கு முந்தின வீடியோ, அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த முந்தின வீடியோவோட லிங்கை வந்து நீங்கள் பார்த்து அந்த வீடியோவில் இருக்கிற எக்ஸசைசஸ் ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு இப்போ பார்க்க போகிற அந்த 4 எக்ஸசைசஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் நம்பர் 1, புஷ்அப்ஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஃப்ளோரில் பண்ணாமல் முதல்ல செவத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன். செவத்துலேருந்து பண்ணுற புஷ்அப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ரெண்டு மூணு விஷயங்கள் தான். ஒன்று, கால் வந்து ஷோல்டர் விட்த், ஷோல்டர் அகலத்துக்கு அகட்டி காலை வச்சுக்கணும். ஒரு செவரல் இல்லைனா க்ளோஸ் பண்ணுற டோர், அதில் கையும் வந்து ஷோல்டர் அகலத்துக்கு, கையோட நீளத்துக்கு நீங்கள் நின்றுக்கணும். கையை நல்லா அப்படி வச்சுட்டு நின்றுட்டு அதே ஸ்லோவா போயிட்டு கவுண்ட் பண்ணிட்டே, 1 2 3 4 இது மாதிரி ஒரு 10 வரைக்கும் போகலாம். இப்ப இதே சைடு ஆங்கிள் இருந்து, சைடு வியூல இருந்து பாத்தீங்கன்னா, நீங்க இதே மாதிரி கையில வச்சுட்டு தலை மட்டும் முன்னாடி, சில பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க, இந்த தலை வந்து முன்னாடி போகலாம், தலை கரெக்டா ஷோல்டருக்கு மேல வரும், செஸ்ட் வந்து செவத்துக்கு போற மாதிரி பாத்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள். 1 2 3 இது மாதிரி லவுடரா கவுண்ட் பண்ணிட்டு பண்றது நல்லது. முக்கியமா ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கவங்களோ, இல்ல ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தவங்களோ, யாரா இருந்தாலுமே கவுண்ட் பண்ணிட்டு பண்றது நல்லது. அது ஏன்றத நாங்க அந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸசைஸ் நம்பர் 2, ஸ்குவாட்ஸ். இதே நம்ம பார்த்தோம். நம்ம பார்த்தது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும், எந்த சப்போர்ட் இல்லாமல் பண்ணுறது. இது எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களா இருந்தாலும், ஒரு ஸ்டூலோ இந்த மாதிரி ஒரு பெஞ்சோ
இது மாதிரி எடுத்து நம்ம வீட்டில் இருக்க ஜன்னல் கம்பி பக்கத்துல ஜன்னல் பக்கத்துல போட்டு அந்த கம்பியை பிடிச்சிட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல டேபிள், ஸ்ட்ராங்கான டேபிள், இல்லைன்னா கிச்சன் மேல இருக்கிற கவுண்டர் டாப், இந்த மாதிரி ஏதாவது எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணா கிரியேட்டிவா நீங்க திங்க் பண்ணி எது ஸ்டேபிளா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஸ்குவாட்ஸ் தான் பண்ண போறோம், பட் சப்போர்ட்டோட பண்ண போறோம். ஒருவேளை கொஞ்சம் ஏஜ் அதிகமானவங்க கண்ட்ரோல் சரியில்லாம ஏதாவது அடிபட்டுற போது அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டூல் வச்சுட்டாலோ இல்ல சேர் வச்சுட்டாலோ நீங்க ஈஸியா அதுல உடனே உட்காந்துடலாம். சோ மறுபடியும் கால் ரெண்டையும் ஷோல்டர் அகலத்துக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே எழுந்திரிச்சு உட்காரும் போது ஸ்லோவா உட்காரும். இதை ரொம்ப பிடிச்சு கையில இருந்து ஃபோர்ஸ் போக கூடாது, கை வந்து ஒரு சப்போர்ட் மட்டும்தான், ஆனா காலில் தான் நீங்க எல்லாத்தையும் ஃபீல் பண்ணணும். இதே மாதிரி ஒரு 10-15 டைம்ஸ் நீங்க கீழே வந்து டச் பண்ணி ஃபுல்லா உட்காராம டச் பண்ணிட்டு அப்படியே எழுந்திரிக்கிற மாதிரி இருக்கணும். திரும்ப அப்படியே லவுடரா கவுண்ட் பண்ணணும், 1, 2, 3 இது மாதிரி பண்ணணும். நீங்க பண்ணும்போது நீங்க மசில் ஒர்க்கு உங்க தைஸ்ல ஃபீல் பண்ணணும். அதே மாதிரி பின்னாடி பட்டக்லையும் ஃபீல் பண்ணலாம், பட் தைஸ் அதிகமா ஃபீல் பண்ணலாம். அப்படி ஃபீல் பண்ணலன்னா இந்த மசில் ஒர்க்கை ஃபீல் பண்ணலன்னா நீங்க அங்க ஏதோ ஒரு தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். சோ கை வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு தானே தவிர நீங்க ஃபீல் பண்றது பூரா கால்லயே இருக்கும். இது செகண்ட் எக்ஸசைஸ், ஸ்குவாட்ஸ். எக்ஸசைஸ் நம்பர் 3, பேக். பேக்கு ஒர்க் பண்றது கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட். லாஸ்ட் டைம் நம்ம பண்ணது எந்த சப்போர்ட் இல்லாம ஒரு ஜன்னலை பிடிச்சிட்டு நம்ம கையை வச்சு கையை யூஸ் பண்ணி ஆனா பேக்கை முன்னாடி கொண்டு வந்து ஷோல்டர் பிளேட்ஸ் ஸ்குவீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து அதே மாதிரி நீங்க பின்னாடி ஒரு ஸ்டூல் வச்சுட்டு பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ரொம்ப கீழே போகாம அதே மாதிரி நீங்க உங்களுக்கு எந்த சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதை பிடிச்சிட்டு கால் ரெண்டையும் நல்லா க்ளோஸரா அந்த ஜன்னல் பக்கத்துல இதில் வச்சுட்டு நீங்க ஸ்குவாட் பண்ணும்போது இப்படி எழுந்திருப்பீங்க. இதுல வந்து என்ன பண்ணணும்னா இப்படி முன்னாடி உடம்பு கொண்டு போகும், உடம்பு இப்படி முன்னாடி இப்படி கொண்டு போகணும். நீங்க மேல எழுந்திரிக்காம கால் ஒரே லெவல்ல இருக்கணும். ஆனா நீங்க இழுத்து நீங்க உள்ள போனாலும் போயிட்டு உங்க பேக், உங்க ஷோல்டர் பிளேடு, பின்னாடி இருக்க முதுகு எலும்பு, இது ரெண்டையும் ஒன்னா ஸ்குவீஸ் பண்ணி ரெண்டையும் ஒன்னா க்ளோஸா கொண்டு வந்து அப்படி போகணும். இதே மாதிரி 1, 2, 3, 4 இதே மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதுவும் 10-15 டைம்ஸ். பட் நீங்க பேக்ல ஃபீல் பண்ணாம கையில ஃபீல் பண்ணீங்க, பைசப்ஸ்ல ஃபீல் பண்ணீங்கன்னா பேக்ல ஒர்க் ஆகுதுன்னு இருக்கும். ஸோ நீங்க முன்னாடி நீங்க போயிட்டு பின்னாடி வரும்போது கிராஜுவலா கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ஃபார்ம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ லாஸ்ட் எக்ஸசைஸ், இது வந்து நம்ம டெண்டகால்சர் டாஃப் மசில். இந்த மசில்ஸ் தான் நம்ம ஒரு செகண்ட் ஹார்ட்னு சொல்லுவோம். அது ஏன் அப்படின்னா ஹார்ட்டோட வேலை பிளட்டை வந்து உடம்பு ஃபுல்லா எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அனுப்புறது. இந்த ரெண்டு மசில்ஸும் காலில் இருக்கிற ரத்தம் அதை திரும்ப ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை மேல ஹார்ட்டுக்கு திரும்ப அனுப்புறது இந்த மசில்ஸ். இந்த மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மசில் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றது, லாஸ்ட் வீடியோல நம்ம அதுவும் ஒரு சேலஞ்சிங்கான பாட்டை பார்த்தோம், ஒரு படியில் நின்று பண்ற மாதிரி பார்த்தோம். இது வந்து தரையில் நின்று பண்றது, பட் சப்போர்ட்டோட பண்றது. எந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்க, 80-90 வயசுல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், யாரா இருந்தாலும் பண்ணலாம். இந்த எக்ஸசைசஸ் எப்படி பண்றது பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு சப்போர்ட், இப்ப நீங்க இந்த ஒரு கம்பியை பிடிச்சிட்டு இப்படி நிக்கிறீங்க, நேரா பார்க்கணும், கால் பாத ரெண்டையும் ஷோல்டர் தகவலுக்கு வச்சுட்டு மெதுவா அப்படியே மேல வரும், கால் முட்டி ரெண்டு லாஃப்டா நேரா இருக்கணும், அப்படியே கீழே கிராஜுவல் ஆகணும். இதே மாதிரி மேல போகும்போது நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா வேணாலும் போகலாம், பட் கீழே வரும்போது ஸ்லோவா 2, 3, 4, 5, 6 இதே மாதிரி 10 டைம்ஸ் இல்ல 15 டைம்ஸ் வரைக்கும் தாராளமா பண்ணலாம். இது எக்ஸசைஸ் நம்பர் 4. இப்போ நம்ம பார்த்த 4 எக்ஸசைசஸும் சிம்பிள், குவிக், எக்யூப்மெண்ட்ஸ் எது வேண்டியது இல்ல, உங்க ஹோல் பாடி வெயிட்டை மட்டுமே ரெசிஸ்டன்ஸா யூஸ் பண்ணி ஒரு சேலஞ்சா யூஸ் பண்ணி பண்ற எக்ஸசைசஸ். இதுக்கு அதிகமான டைம் ஆகாது, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். சிம்பிளாக இருந்தாலும் பெனிஃபிட்ஸ் அதிகம். இந்த எக்ஸசைசஸ் நாளையும் எப்படி பண்ணுறது, 3 செட்டு 10 தடவை ஒவ்வொரு செட்டும், 10-15 சொல்லலாம். உங்களுக்கு
இந்த எக்ஸசைஸ் வந்து வாரத்துல 3-5 தடவை பண்ணலாம், உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு. அது காலை ஈவினிங் எந்த டைம் இருந்தாலும் பண்ணலாம். ரெண்டு முக்கியமான விஷயங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது, இந்த எக்ஸசைசஸ் பண்றவங்க டயபெட்டிக்காக இருந்து அவங்க இன்சுலின் எடுக்கிறவங்களா இருந்தாங்கன்னா இன்சுலின் போடுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைசஸ் பண்ணணும். எந்த டைப் ஆஃப் எக்ஸசைசஸாக இருந்தாலும் இன்சுலின் போட்டதுக்கு அப்புறம் 4-6 hours எக்ஸசைசஸ் பண்ணக்கூடாது. அது வந்து உங்களுடைய சுகர் லெவலில் ரொம்ப ட்ரமேட்டிக்காக ட்ராப் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டயாலிசிஸ் போகிற பேஷண்ட்ஸ் அவங்களுக்கும் சென்டரிங் எக்ஸசைசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, யாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. வயதானவங்க நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணுறேங்கிற முறையில் எனக்கு இருக்கிற அனுபவத்தையும் ரிசர்ச்சோட பேசிக் ஆத்தன்டிக் ப்ரூஃப் இது ரெண்டையும் வச்சுட்டு சொல்கிறேன். ரெசிஸ்டட் எக்ஸசைசஸ் உங்களை இன்னும் எனர்ஜெட்டிக்காக வைக்கும். ஸோ டயாலிசிஸ் பேஷண்ட்ஸையும் நம்ம பண்ண வைக்கிறோம். டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் அவங்க போகிறவங்களா இருந்தாலும் டயாலிசிஸ்க்கு முன்னாடி அவங்க எக்ஸசைசஸை பண்ணணும். டயாலிசிஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகவும் எக்ஸாஸ்டடாகவும் இருப்பாங்க, அவங்க அந்த டைமில் இந்த எக்ஸசைசஸ் ட்ரை பண்ணக்கூடாது. அது எந்த ஏஜில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் 3-5 times a week, 3 sets of 10-15 அதில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 4 exercises பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் ஒரு செட் அதே மாதிரி 4 அப்படியும் பண்ணலாம். இல்லை 2 exercises மாற்றி மாற்றி பண்ணிட்டு கடைசி 2 மாற்றி மாற்றியும் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுடைய கன்வீனியன்ஸ். இதை பற்றி ஒரு டெஃபினட்டிவாக இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. அதே மாதிரி 10 times பண்ண முடியல அப்படின்னா 5 times தான் முடியுதுன்னா அதனால தப்பில்லை. 2 sets பண்ணோடனே டயர்டாக இருக்குன்னா அதனால தப்பு இல்லை. பட் உங்களுக்கு எக்ஸசைசஸ் பண்ணும்போது ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாகுது, ரொம்ப உங்களுக்கு டயர்டாகுது, பெயின் அதிகமாக வருது, இல்லை டிசினஸ் தலை சுற்றுறது அந்த மாதிரி ஏதாவது வருது, ரொம்ப தேர்ஸ்டி ஆகி எக்ஸாஸ்ட் ஆகிற மாதிரி ஃபீல் வருதுன்னா எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்ணிடணும். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஹெல்த் கண்டிஷன்ஸ் எதுவும் இருந்தால் நீங்கள் டாக்டர்ட்டையோ ஃபிசியோதெரபிஸ்ட்டையோ கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சதுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் இருக்க எக்ஸசைசஸ் பார்த்து அதை பண்ணலாம். இன்னும் சேலஞ்சிங்காக நல்லா ஜிம் கோவர்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்க பீப்புள் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான எக்ஸசைசஸ் பற்றி நம்ம நிறையா வர்ற வீடியோஸில் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது டாக்டர் கார்த்திக் முருகேசன். ஹாவ் அ குட் டே.